ஹாய் ஃபுடீஸ், வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சுவையான பர்ஃபெக்டான புதினா சட்னி தான் பண்ண போகிறோம். அதாவது டிஃபன் சென்டர்லலாம் இட்லி தோசை ஊத்தப்பத்தை கூட தொட்டு சாப்பிடுவோம்ல, அதே சட்னி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். நம்ம ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மிதமான தீயில் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம், ஸோ ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துட்டால் போதும். ஸோ வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் 3 தக்காளியை நறுக்கி சேர்த்துட்டு, ஒரு சின்ன சைஸில் இஞ்சியும் சேர்த்துட்டு, தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளியை வந்து நல்ல குழைவு ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அதனால வந்து நம்ம வந்து ஒரு மூடி போட்டு இந்த தக்காளியை வேக வச்சுக்கலாம் 2 நிமிஷத்துக்கு. ஸோ 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்ல குழைவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது சட்னி ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இப்போ நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். ஸோ அதில் பாதி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே காம்போடையும் சேர்த்துக்கோங்க, அப்போ சட்னி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதாவது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து சட்னி நல்லா சுவையாகவும் இருக்கும் மணமாகவும் இருக்கும். இந்த சைஸில் புளியை சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து சட்னியை வந்து ஓரளவுக்கு கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் காய்ச்சிட்டு எண்ணெயில் கொஞ்சம் கடுகு உளுந்தப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருகப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தாளிப்பை அப்படியே சட்னி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுங்களில் இந்த புதினா சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுட்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.